டுப்ச்சுக்கு பிக் பாஸ் சீசன் 4 டே 3 ப்ரோமோ ஒரு கமெண்ட்ரி இடம் பார்க்க போகிறோம். ப்ரோமோ 1 என்ன காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் நேற்று வந்து பிக் பாஸ் வீட்டில் யார் யாருக்கு தகுதி இருக்குது, யார் யாருக்கு தகுதி இல்லாத மாதிரி கேம் நடத்துறாங்க. தகுதி இருக்கிறவங்க வந்து அத்த வாரம் நாமினேஷனுக்கு வரமாட்டாங்க, தகுதி இல்லாதவங்க அத்த வாரம் நாமினேஷனுக்கு வருவாங்க. அது வந்து அத்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வராங்கன்னு இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷபில்லா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா. இவங்க 4 பேர் தான் அடுத்த வாரம் வந்து நாமினேஷனுக்கு வரா மாதிரி ப்ரோமோ 1 காட்டியிருக்காங்க. ப்ரோமோ 2 வந்து என்ன என்ன காட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா, மறுபடியும் நம்மளோட அனிதா சம்பத்துக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எது பற்றின்னு தெரியல, ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு வாட்டி தான் சூடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதே ப்ரோமோவில் வந்து நம்மளோட ரேகா வந்து சரி விடுங்க சின்ன பொண்ணு சின்னவங்க அப்படின்னு விடுறாங்க. இது சின்னவங்களில் டீனேஜர்ஸ் அந்த மாதிரி சொன்ன அடல்ட் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட சுரேஷ் சக்கரவர்த்தி. அப்படி வந்து செகண்ட் ப்ரோமோ வந்து அப்படியே முடியுது. தேர்ட் ப்ரோமோவில் எதுக்காக சண்டை போடுறாங்க காட்டுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, நேற்று டே 2 ஆன ப்ரோமோவில் காட்டின மாதிரி அதே சண்டையாக தான் கண்டினியூ ஆகுது போல். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் மேட்டர் கண்டினியூ ஆகுது போல். அது வந்து சரி, நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட இருக்கட்டும், அனிதா சம்பத் சொல்கிறாங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதா கூட இருக்கட்டும், ஆனால் வந்து அவர் அப்படி சொன்னது எனக்கு ரேட்டிங் ஆயிடுச்சு, அதை வச்சு எச்சத்திரிக்குன்னு சொன்ன ரேட்டிங் ஆயிடுச்சு. அவர் எல்லா கேமராலும் போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸை நான் சொல்லாமையாக இவங்க சொன்னேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோமோவில் வரத்துக்கோசம் நம்மளை சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அனிதா சம்பத் சொல்கிறாங்க. அப்படியே வந்து ப்ரோமோ 3 முடியுது. இந்த மாதிரி ப்ரோமோ கமெண்ட்ரி பார்க்கணுன்னா மறக்காமல் என் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2222